الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الضلالة في النار. قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ أُولَٰئِكَ عَلَيْهِمْ صَلَوَاتٌ مِّن رَّبِّهِمْ وَرَحْمَةٌ وَأُولَٰئِكَ هُمُ الْمُهْتَدُونَ. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய ஜும்மா தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதில் எவ்வித கலப்படமும் செய்துவிடாமல் உரிய விதத்தில் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும், மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகள் போதனைகள் கொள்கை கோட்பாடுகளை விளங்கி முழுக்க முழுக்க அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே வருகை தருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, நமது வருகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. பொதுவாக மனிதனை தவிர இந்த பிரபஞ்சத்தில் எதுவெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்துமே படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகின்றன. மனிதனை தவிர மற்ற படைப்புகள் அனைத்தும் தாங்கள் எதற்காக படைக்கப்பட்டார்களோ அந்த படைக்கப்பட்ட நோக்கம் லட்சியத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் கடல்கள் மரங்கள் செடி கொடிகள் அதே போல பட்டு பூச்சி அது தனது பட்டை தயார் செய்கிறது. காரணம் அதற்காக அல்லாதனை படைத்திருக்கிறான். ஒரு தேனி இருக்கிறது அது எப்போதிலிருந்து அல்லாதை படைத்திருக்கின்றானோ அப்போதிலிருந்து அந்த பணியைத்தான் அது செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை வருஷத்துக்கு தான் நம்ம தேன் தயார் பண்றது, கொஞ்சம் பிசினஸ் மாத்துவோம் வேற ஏதாவது செய்வோம்
என்று அது தனது கோல், தனது ஏம், தனது லட்சியத்தை மாற்றுவதில்லை. ஆரம்பத்தில் எப்படி அல்லாஹ் அதை படைத்தானோ நீ தேனை தயாரிக்க வேண்டும், இதுதான் உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதற்கு அந்த பணியை அது செய்து முடிக்கிறது, கடுமையாக உழைத்து தேன் தயாரிக்கிறது, கடுமையாக உழைத்து அது தேனை தயாரிக்கிறது. இத்தனைக்கும் அதுக்காக தயார் பண்றது இல்லை, மற்றவர்களுக்காக அது தயார் செய்கிறது. நாம கஷ்டப்பட்டு நாம தேன் குடிக்கிறது இல்ல, மற்றவங்களுக்காக தயார் பண்றோம். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும் என்றும் அது நினைப்பதில்லை. அதற்கு ஒரு பொறுப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அது படைக்கப்பட்டதே அதற்காகத்தான், படைக்கப்பட்ட நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறது. மனிதனை தவிர அனைத்துமே அன்றாடம் நாம் உண்ணக்கூடிய கோழி, ஆடு, அல்லாஹ் எதற்காக படைத்திருக்கிறான்? மாமிசம், இறைச்சி, மனிதன் சாப்பிடுவதற்காக, ருசியாக சுவையாக சாப்பிடுவதற்காக. நாம் ருசியாக சாப்பிடுவதற்காக அந்த ஆடு, மாடு, கோழி, அது தனது உயிரையே தருகிறது. தங்களை மாய்த்துக் கொள்கிறது. பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுபர் என்று அறுத்து சாப்பிடுகிறோம். உலகம் முழுவதிலும் லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆடுகள், மாடுகள், கோழிகள். அப்போ தன்னை மாய்த்துக் கொண்டு, தன்னை, அதாவது தன் உயிரை கொடுத்து மற்றவர்களுக்கு உணவாக மாறுகிறது. காரணம், அல்லாஹ் படைத்ததே அதற்காகத்தான். ஆடு, மாடு, கோழி, அல்லாஹ் அதற்காகத்தான் அதை படைத்தான். படைத்த நோக்கத்தை, லட்சியத்தை மிக கச்சிதமான முறையில் அது நிறைவேற்றுகிறது. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், நான் செத்து நீ சாப்பிடணுமா என்று ஆடு, மாடு, கோழி இவை நினைத்தால் உலகத்துல என்ன நடக்கும்? தான் படைக்கப்பட்ட லட்சியத்தை, நோக்கத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன், நான் போராட்டம் பண்ணுவேன், நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன் என்று மனிதன் நினைப்பது போல் மற்ற படைப்புகள் நினைக்குமையானால் இந்த உலகமே ஸ்தம்பித்து போயிடும், குழப்பம் ஏற்பட்டுவிடும். இதுக்கு பேர் தான் ஃபசாத், இதுக்கு பேர் தான் ஃபித்னா, குழப்பம். குழப்பம் எதனால் ஏற்படுகிறது? எந்தெந்த பொருள் எந்தெந்த பர்பஸுக்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த நோக்கத்திற்காக, லட்சியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தன்னையே மாய்த்து கொள்ள கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் அதற்காகவும் துணிஞ்சு நிற்கணும். மனிதனை தவிர இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட நோக்கத்தை எதுவுமே நிறைவேற்றுவதில்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் ஃபித்னா, ஃபசாதுகள் ஏற்பட காரணம் என்ன? ஜஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் கரையிலும் குழப்பம் வெளிப்பட்டு விட்டது, குழப்பம் ஏற்பட்டு விட்டது, அதிகரித்து விட்டது. ஃபசாத் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்களுடைய செயல்களின் காரணத்தினால், மனிதர்களுடைய செயல்களால் தான் இந்த பிரபஞ்சத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. சரியா மழை பெய்யறது இல்லை, வெயில் அடிக்கிறது இல்லை, காற்று நாம் நினைப்பது போல் காற்று வீசுவதில்லை. அப்ப இந்த மாற்றங்கள், இந்த குழப்பங்கள் எதனால் ஏற்படுகிறது? மனிதனுடைய செயல்கள். விமா கசபத் ஐதினா லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன், மனிதர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்காக இந்த பிரபஞ்சத்தில் சில மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். உடனடியாக அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டு அல்லாஹ்வை நோக்கி வர வேண்டும். தாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். மனிதன் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறான்? வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹ்வை வணங்குவதற்காக. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே, லட்சியமே அதுதான். இவன் இந்த லட்சியத்தை, நோக்கத்தை சரியாக நிறைவேற்றாவிட்டால் மரணத்திற்கு பிறகு இவன் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அவன் விசாரிக்கப்படுவான். இந்த அளவுக்கு கண்டிஷன்கள் இருக்கிறது. அதனால மரணத்திற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை,
அசல் விஷயம் என்ன சொன்னா, மரணத்திற்கு பிறகு மனிதன் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது வெறும் எழுப்பப்படுவது மட்டும் நோக்கமல்ல. உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹ் விசாரிப்பான், எதற்காக துன்யாவிற்கு நான் அனுப்பி வைத்தேனோ, நீ எதற்காக உலகத்திற்கு சென்றாயோ அதை நிறைவேற்றினாயா? மனிதன் வந்து தனது மிஷன், தனது ரெஸ்பான்சிபிலிட்டி, தனது பொறுப்பு பாருங்க, அதை நேசிக்கணும். உலகத்தை பொறுத்தவரையில் மனிதன் முதல்ல நேசிக்கிறான், அது பிறகு அந்த காரியத்தை செய்கிறான். ஆபீஸ், ஜாப், வீடு கட்டணும், கார் வாங்கணும், போன் வாங்கணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும். முதலில் மனிதன் அதை நேசிக்கிறான், பிறகுதான் அதை செய்கிறான். சைக்காலஜி ரீதியா எந்த விஷயத்திற்கு மனிதன் முக்கியத்துவம் தருகின்றானோ அதை அவன் நேசிக்கிறான். எதை அதிகமாக நேசிக்கிறானோ அதுக்கு அவன் முக்கியத்துவம் தரான். இது சைக்காலஜி. முஸ்லீம்களாகிய நாம் எதை நேசிக்கின்றோம் நாம சொல்லி தெரிய வேண்டியது. நாம் எதற்கு முக்கியத்துவம் தருகிறோமோ அதை நேசிக்கிறோம். சஹாபாக்களை பொறுத்தவரையில் தாங்களுடைய அந்த வாழ்வின் லட்சியம், எதற்காக நாம் இந்த உலகத்திற்கு வந்தோம், நமது வாழ்வின் லட்சியம் என்ன என்பதை நபித்தோழர்கள் சஹாபாக்கள் மிக சரியான முறையில் விளங்கி வைத்திருந்தார்கள். சஹாபி இருந்தாங்க அப்துல்லா பின் ஹராம் ரதியல்லாஹும், அவர்களுடைய மகன் தான் ஜாபிர் ரதியல்லாஹும். ஜாபிர் பின் அப்துல்லா, ரெண்டு பேருமே சஹாபி, மகனும் சஹாபி தந்தையும் சஹாபி. ஜாபிர் பின் அப்துல்லா, ஜாபிரும் சஹாபி ரதியல்லாஹும், அப்துல்லா ரதியல்லாஹும், ரெண்டு பேருமே சஹாபி. தகப்பனார் கூப்பிட்டார் மகனை, உஹுது போர் நேரம், கூப்பிட்டு சொன்னாரா, மகனே நீ பத்ரு போர்ல கலந்துகிட்ட, நான் பத்ரு போர்ல கலந்துகிறது எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. பத்ரு போரை யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லையோ அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆஃபர், ஒரு மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம் விட்டுவிட்டோம். இனி அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் விடவே கூடாது என்கிற ஒரு வேட்கை, ஒரு லட்சியத்தோடு இருந்தார்கள். யாருக்கு பத்ரு போர் கிடைக்கலையோ அவங்க நினைச்சிட்டே இருக்காங்க, நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல, அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைக்கல, அடுத்த முறை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அதை விட்டுற கூடாது. இப்படி நன்மைக்கான சந்தர்ப்பங்கள் போய்விட்டால் நம்ம சந்தர்ப்பம் போய்விட்டு அடுத்த முறை எப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் விடக்கூடாது. இது ஈமான் அம்சங்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அந்த சந்தர்ப்பம் பல சமயங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தப்பிச்சேன்டா, மனிதன் என்ன நினைக்கிறான், நான் தப்பிச்சேன், நல்ல வேலை. இப்ப தகப்பனார் மகனுக்கு சொன்னாராம், அப்துல்லா ரவி அல்லாஹும், மகனே நீ பத்ரு போர்ல கலந்துகிட்ட, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, இப்ப ஒவ்வொரு போர் நான் இந்த போரில் கலந்து கொள்கிறேன். 9 பெண் மக்கள், பொம்பளை பிள்ளைங்க, ஒரு எத்தனை பொம்பளை பிள்ளைங்க, 9 பொம்பளை பிள்ளைகள், பெண் மக்கள், பெண் பிள்ளைகள், 9 பேர், ஒரே ஒரு மகன் ஜாபிர் ரவி அல்லாஹும் சொன்னாரு, ஒவ்வொரு போர் சந்தர்ப்பம் வந்து விட்டது, அதனால நான் இந்த போரில் கலந்து கொள்ள போகிறேன். எனக்கு நிச்சயம் தெரியும் இந்த போரில் இருந்து நான் திரும்ப வரமாட்டேன். அதனால மகனே, உனது சகோதரிகள் 9 பேர் இருக்கின்றார்கள், இந்த 9 பேரையும் நீ பத்திரமாக பார்த்துக்கொள். என் மேல கொஞ்சம் கடன் இருக்குது, அதையும் பார்த்துக்கொள். அந்த தோட்டத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. தந்தை மகன் அதே போல உகுது போரில் போயிட்டாங்க. இவரோட இன்னொரு சாதி, ரெண்டு பேரும் நாளைக்கு உஹுது போர் நடக்க போதுன்னு சொன்னா, சொன்னாரா, நீ துவா செய், அல்லாஹ் விடத்தல, நான் ஆமீன்னு சொல்றேன், நான் துவா செய்வேன், நீ ஆமீன்னு சொல்லு. ஆமீன்னா யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வோம், எங்களுடைய பிரார்த்தனைகளை கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வோம். 9 பெண் பிள்ளைகளை பெற்றவரின் ஈமான், இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய அத்தனை ஹராம்களையும் செய்கின்றார்கள். காரணம் சொல்றான், இருக்கிறது வச்சிருக்கிறது ஒரே பொம்பளை புள்ள, இந்த பிள்ளைக்கு நான் செய்யல, சரீரத்திற்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நேரடியாக அல்லாஹ்வோடு மோதக்கூடிய நிக்காஹ் என்கிற பெயரில், வலிமா என்கிற பெயரில்,
சரீரத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது ஈமான், ஒன்பது பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு ஈமான் அப்துல்லா ரலி அல்லாஹு அவங்க அவங்க துவா செஞ்சாங்களாம். இன்னொரு சாதி துவா செஞ்சாங்களாம், யாரெல்லாம் போர் களம் நடந்தால் அந்த களத்தில் எதிரிகளை நான் வெட்டி வீழ்த்த வேண்டும், வெட்டி சாய்க்க வேண்டும் என்று சாதி ஆமே யாரெல்லாம் ஏற்றுக்கொள். இவங்க துவா செஞ்சாங்களாம் அப்துல்லா ரலி அல்லாஹு, இவங்க துவா செஞ்சாங்க தெரியுங்களா, யாரெல்லாம் நான் எதிரிகளை கொல்ல வேண்டும், ஆனால் எதிரிகளால் நான் கொல்லப்பட வேண்டும், எனக்கு சஹாதத்தை கொடு, நான் எதிரிகளால் கொல்லப்பட வேண்டும். காரணம் என்னங்க, உலகத்தில் நாம் நீண்ட காலம் இருக்கப் போவதில்லை, எப்படி இருந்தாலும் மௌத்து நமக்கு வரத்தான் போகிறது, மரணத்தை முன்னால் வைத்தார்கள். அசல் ப்ராப்ளம் என்ன, நம் சமுதாயத்திற்கக்கூடிய மிகப்பெரிய நோய், முஸ்லீம் சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய், மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதி, பிபி, கேன்சர், அல்சர், சுகர், வேற எது நோய் இல்லை, இஸ்லாத்தினுடைய பார்வையில் இது நோய் என்பது உண்மையான நோய் என்பது என்ன, வஹன். என்ன நோய் சொல்லுங்க, வஹன், இதுதான் நோய், இதுதான் வியாதி. மற்ற வியாதி காய்ச்சல் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, எந்த நோயும் நோய் அல்ல, எந்த வியாதியும் வியாதி அல்ல. உண்மையான நமக்கு வந்திருக்கக்கூடிய நோய் வியாதி என்பது வஹன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹன் என்றால் என்ன தெரியுமா, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், அளவுக்கு அதிகமாக துன்யாவை நேசிப்பது, மரணத்தை வெறுப்பது. ஒரு பக்கம் துன்யாவை நேசிக்கு, என்னமோ அப்படியே நாம நிரந்தரமாக இருக்க போறோம், கொண்டு போய் எத்தனையோ பேர்களை அடக்கம் செஞ்சுட்டு வரோம், கபர்ல கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டு வரோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, அவர் தனியா இருக்கிறாரு, அவர் கூட யார் இருக்கிறாங்க, பேச்சு துணைக்கு யார் இருக்கிறாங்க, அவரோட அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, மாமன் இல்லை, மச்சான் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, அங்க மருத்துவர் இல்லை, டாக்டர் இல்லை, வக்கீல் இல்லை, போலீஸ் இல்லை, அவர் அந்த பள்ளத்தில் என்ன செய்ய, அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவரோடு அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கபிரஸ்தான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி நீங்கள் கபிரஸ்தானுக்கு செல்லுங்கள், நினைவுபடுத்தும். அதனாலதான் அடிக்கடி கபிரஸ்தானுக்கு போங்க, கபிரஸ்தானுக்கு போனா தெரியும். அப்ப வந்திருக்கிற நோய், நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நோய் தான், துன்யாவை அளவுக்கு அதிகமாக நேசிப்பது, மரணத்தை வெறுப்பது. யூதர்களுடைய மிகப்பெரிய அடையாளமே அதுதான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அவர்களில் ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள், தங்களுக்கு ஆயிரம் ஆண்டுகள் கிடைக்காதா, ஆயிரம் வருஷம் கிடைக்காதா, வாழ மாட்டோமா, ஆயிரம் வருஷம் கிடைக்காதான்னு கவலைப்படுறீ, அல்லாஹ் என் வாழ்க்கையை பொருந்திக் கொள்வானா, இந்த கவலை இருக்கு அவருக்கு, ஆயிரம் வருஷம் வாழ்க்கை பெரிய விஷயம் இல்லை, என் வாழ்க்கையை எல்லாம் பொருந்திக் கொள்வானா, நான் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பொருந்திக் கொள்வானா, இந்த கவலை இருக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹுவின் அதா பிடியிலிருந்து, வேதனையிலிருந்து அவர்களால் தப்பவே முடியாது. அப்ப அசல் வியாதி நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னா, துன்யாவை அளவுக்கு அதிகமாக நேசிப்பது, நம்ம பேசுற பேச்சு, நம்முடைய சம்பாத்தியம், நாம் தரக்கூடிய முன்னுரிமை எல்லாமே காட்டுகிறது, மரணத்தை வெறுப்பது, கராஹியத்துல் மௌத். சஹாபாக்கள் பாரு எப்படி மரணத்தை அவங்க கேட்டாங்க, யாரெல்லாம் எதிரிகளால் நான் கொல்லப்பட வேண்டும், நினைத்ததை போலவே நடந்தது. அப்துல்லா ரலி அல்லாஹு அன்ஹு ஒன்பது பெண் மக்களுடைய தகப்பனார் தந்தை ஷஹீதாகிவிட்டார் உஹுது போர்க்களத்தில். ஷஹீதானதற்கு பிறகு, இதெல்லாம் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஷஹீதானதற்கு பிறகு நேரடியாக அல்லாஹ் அவரோடு பேசினான், அப்துல்லா ரலி அல்லாஹு அன்ஹு அவரோடு அல்லாஹ் பேசினான்,
சொர்க்கத்தை கொடுத்துட்டோம். லட்சியம் அதுதானே, நம்ம நோக்கம் என்ன? சொர்க்கத்தை அடையணும். துன்யாவை நாம என்னதான் சொர்க்கமாக்க விரும்பினாலும் இது சொர்க்கம்லாம் கிடையாது, இது ஒரு சோதனை களம். நாளுக்கு நாள் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அசல்ல சொர்க்கம் அப்துல்லா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அல்லாஹ் கேட்டானா, அப்துல்லா உனக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் கேளு, நான் நிறைவேற்றுகிறேன். நீ என்ன விரும்புற கேளு. அவங்க என்ன விரும்பி இருப்பாங்க, என்ன சொல்லி இருப்பாங்க? அனுப்பு, நிறைய கடன் வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு 9 பெண் பிள்ளைகள், நான் போய் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வர்றேன். ஏதாவது அப்துல்லா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், யா அல்லாஹ் என்னை திரும்ப துன்யாவுக்கு அனுப்பு, மீண்டும் உன் பாதையில் நான் போரிட்டு உனக்காக நான் உயிரை கொடுக்க வேண்டும், நான் சரிபார வேண்டும். அல்லாஹ் சொன்னா அதுக்கு எதுக்குமே அல்லாஹ் அனுப்ப மாட்டான். ஆனா அல்லாஹ் கேட்கும் போது மீண்டும் அவர் வெளிப்படுத்தியது. காரணம் என்ன? இதுல இருக்கக்கூடிய ருசி, இதுல இருக்கக்கூடிய சுவை, அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுக்காகவே உயிர் கொடுப்பது, இதுல இருக்கக்கூடிய சுவை ருசி ஹலாவத்துல் ஈமான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சுவை, ஒரு ருசி, ஒரு டேஸ்ட் இருப்பதை போல் ஈமானுக்கும் ஒரு சுவை இருக்கிறது, ஒரு டேஸ்ட், ருசி. ஈமானை பொறுத்தவரையில் இனிமையானது, சுவையானது. அப்ப அந்த சுவை ஒரு உணர்ந்து கொண்டால், விளங்கிக் கொண்டால், அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை அடிக்கடி சொல்லிவிட்டே இருந்தாங்க, நான் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் நான் கொல்லப்படத்தான் விரும்புவேன், அப்போ எனக்கு வாழ ஆசை இருக்காது. அசல் நோக்கம் அல்லாஹ்வின் பொருத்தம், அல்லாஹ்வின் மகிழ்ச்சி, அல்லாஹ்வின் திருப்தி, அல்லாஹ்வின் ரிதா, அல்லாஹ்வின் சொர்க்கம், அல்லாஹ்வின் மன்னிப்பு. அசல் நோக்கம் நாம் இந்த துன்யாவுக்கு வந்திருப்பதே அதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். மக்களை அதனை நோக்கி திருப்ப வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி மக்களை இணைக்க வேண்டும். அசல் நோக்கம் இதுதான். சாஹாபி இருந்தாங்க, இன்னொரு சாஹாபி இருந்தாங்க, ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துல போயிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த நேரத்தில் தான் வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நானும் உங்களோடு போர் செய்ய வந்தால் எனக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னா? நன்மை கிடைக்காது, நீ முதல்ல கலிமா சொல்லி அதுக்கு பிறகு எங்களோடு போர் செய்யவா சொன்னார். சரி, கலிமா சொல்லிட்டார், குதிரையில ஏறினாரு, வந்துட்டே இருந்தார். பொதுவா அரபு நாட்டில் பாலைவனத்தை பொறுத்தவரையில் அந்த பொய் பள்ளங்கள் இருக்கும், சில சமயங்கள்ல பள்ளம் ரொம்ப இதா இருக்கும். அதுல வேகமா குதிரையை ஏறினாரு, குதிரை அதற்குள் விழுந்தது, பெல்டியை கீழே விழுந்தாரு, அதே இடத்துல போட்டாச்சு. ஒரு தொழிலை கூட தொழில் கிடையாது, வெறும் கலிமா மட்டும்தான். ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் உயிர் பிறக்க வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணம், ஜிஹாத், அல்லாஹ்வுக்காக உயிரே தர வேண்டும் என்கிற எண்ணம். ஒரு மனிதனுக்கு இந்த சிந்தனை வந்துவிட்டால் அவனுக்கு தூக்கம் பெருசா தெரியாது, காசு பணம் பெருசா தெரியாது, நேரம் பெருசா தெரியாது. இன்றைக்கு கடைகளில் உட்கார்ந்து கொண்டு ரெண்டு பேரும் தகப்பன் மகனும் கடையில் இருந்தா கூட நீ போயிட்டு வந்திருப்பாங்க கடையில் இருக்கிறேன்னு சொல்றது இல்லை, ரெண்டு பேருமே கடைகளில் இருக்கின்றார்கள். நமது ஈமான் இல்லை, தகப்பன் மகன் ரெண்டு பேரும் கடையில் இருந்தாலும் ரெண்டு பேருமே, ஆனா ரெண்டு பேர் மீதும் தொழிலை கடமை. ஒருவன் உயிரையே கொடுக்க துணிந்து விட்டால் அதுக்கு பிறகு அவனுக்கு முன்னால எதுவுமே பெருசா தெரியாது. நமக்கு எல்லாமே பெருசா தெரியும். காரணம் என்ன? நமது உயிர் நமக்கு பெரிதாக தெரிகிறது. அப்ப அந்த சாதி கீழே விழுந்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல போனாங்க, போயிட்டு அப்படி முகத்தை திருப்பி கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்ன நடந்தது? இவர் நீண்ட நாட்களாக பட்டினியாக இருந்தார், பசியோடு இருந்தார் நீண்ட நாட்களாக. என்னை வந்து சந்திக்கக்கூடிய நேரத்தில் கடுமையான பசியோடு இருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஜிஹாதுக்காக போர் செய்யவே வந்தார். ஆனால் போருக்கு போல கீழே விழுந்தாரு, அங்க இறந்துட்டார். அவருடைய பசியை போக்குவதற்கு சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் உணவை அனுப்பி வைத்தான்,
வாங்கியவர்கள் அதற்கு உணவூட்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு தொழில் கூட இல்லை, வெறும் கலியமா. காரணம் அந்த நீயத், அந்த இஹ்லாஸான நீயத், எண்ணங்கள். அல்லாஹ்வின் தீன் தான் முக்கியம், முதலிடம் அல்லாஹ்வின் தீன். இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைகள், ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? முஸ்லீம்களாக நாம் நமது செயல்களால் மற்றவர்களுக்கு பெரிய தடையாக இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது மட்டும்தான் நமக்கு ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது தவிர, திருமணமாகட்டும் மற்ற என்ன நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்வது, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்வது. நமக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ, எதெல்லாம் ஈஸியா இருக்கிறதோ அதெல்லாம் இஸ்லாம். நமக்கு எதெல்லாம் கஷ்டமா தெரியுதோ அதெல்லாம் யூரோப்பியன் கல்ச்சர். உலகம் எப்படி போவதோ, அரசியல்வாதிகள் எப்படி சொல்கிறார்களோ, சினிமா கூட்டாளிகள் எப்படி சொல்கிறார்களோ, அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, அவர்களுடைய ஃபேஷன், அவர்களுடைய வழிமுறை. பாதி அளவுக்கு இஸ்லாம், மீதி அளவுக்கு உலகம். அல்லாஹ் சொல்லிதான், நீங்கள் இந்த வேதத்திலிருந்து சிலதை நம்புகிறீர்கள், பலதை நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள். இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு நிச்சயம் இழிவு ஏற்படும், கேவலம் ஏற்படும். இழிவு கேவலம் எதனால் ஏற்படுது? காரணம் என்ன? எதெல்லாம் நமக்கு ஈஸியா இருக்குதோ அதெல்லாம் இஸ்லாம், எதெல்லாம் கஷ்டமா இருக்குதோ அதெல்லாம் உலகம், அதெல்லாம் வியாபாரத்துல, கொடுக்கல் வாங்கல, பிசினஸ்ல, தலைக்கு முடி வெட்டுவதில் கூட எல்லாம் ஃபேஷன், உடை அணிவதிலும் ஃபேஷன், கலாச்சாரம் எல்லாம் ஃபேஷன். அப்ப இஸ்லாம்ங்கிறது இது வந்து மற்றவர்களுடைய பாரம்பரியம் தெரியுது. உண்மையான மதமா இருந்தா பாருங்க, எல்லா விஷயத்திலும் இஸ்லாத்தை பின்பற்றுவார்கள். இவங்களே சொல்கிறார்கள் இது கஷ்டமான மார்க்கம். எல்லா நிலைகளிலும் இஸ்லாத்தை பின்பற்ற முடியும், குறிப்பிட்ட சில சமயங்களில் இஸ்லாத்தை பின்பற்றலாம். மற்ற மதங்கள் இருப்பது போல வாரத்திற்கு ஒரு முறை சர்ச்சைக்கு செல்வது, குறிப்பிட்ட சில நாட்களில் கோயில்களுக்கு செல்வது, அதே போல முஸ்லீம்களும் குறிப்பிட்ட சில நாட்களில் புனித நாட்களில் மசூதிக்கு செல்வது. அப்ப நாம் நமது செயல்களால் என்ன சொல்றோம்? இதெல்லாம் பாருங்க, தப்லீக் தடையாக இருப்பது, அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு தடையாக இருக்கிறது. அவர்கள் பார்க்கிறாங்க, இஸ்லாம் உண்மையான மார்க்கமாக இருந்தா இந்த பாயிங்களே வந்து முழுசா கடைபிடிச்சிருப்பாங்க. பாருங்க, கல்யாணத்துல நம்மளை ஃபாலோ பண்றாங்க, மற்ற ஏதாவது விழாக்கள் இருந்தா நம்மளை ஃபாலோ பண்றாங்க, டிரெஸ்ல வந்து நம்மளை ஃபாலோ பண்றாங்க, வீடு கட்டுறதுல நம்மளை ஃபாலோ பண்றாங்க. உண்மையிலேயே இஸ்லாம் உண்மையான மதமாக மாற்றமாக இருந்தால் இவங்க 24/7 இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இவர்களுடைய செயல்களே காட்டுகிறது, இஸ்லாம் எப்போதும் பின்பற்ற முடியாது. குறிப்பிட்ட சில சமயங்கள்ல சாவு வந்துருச்சு, மவுத் ஆயிட்டாரு, இல்ல ஏதாவது நிக்காக இருக்குது, இது போன்ற சமயங்கள். மற்றவர்கள் யூதர்கள் எப்படி ஆக்கினார்களோ, கிறிஸ்தவர்கள் எப்படி ஆக்கினார்களோ, கல்லறிஞர் சொல்றான், உலகத்தில் இழி உயர்த்துவதற்கு காரணம். இன்றைக்கு கண்ட கண்டவர்கள் எல்லாம் பள்ளிவாசல்கள் விஷயத்துல தீர்ப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நாம் வந்திருக்கின்றோம். மசீதிகள் விஷயத்துல தீர்ப்பு செய்வதற்கு நீதிபதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். உலகத்தில் இஸ்லாம் பரவியதற்கு காரணமே ஜஸ்டிஸ், நீதி. உலகத்தில் இஸ்லாம் இன்றைக்கும் சரி, யாரோ தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள் என்னவோ சொல்லிட்டாங்கிறதுனால நீங்க ஒன்றும் கலங்க போறது அல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சோதனை. நாமெல்லாம் உயிரோடு இருக்கின்றோமா, உணர்வோடு இருக்கின்றோமா என்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சோதனை. இன்ஷா அல்லாஹ் இந்தியாவில் இந்த பாபர் மசூதிக்கு பிறகு இனி ஒரு மஸ்ஜித் தவறான கண்ணோட்டத்தில் யாராவது பார்த்தால் கூட அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்துகிறோம். இனி ஒரு மஸ்ஜிதை இழந்துவிட்டேன், இனி எந்த காரணமாக இருந்தாலும் சரி, இனி அடுத்த மஸ்ஜித் பள்ளிவாசலின் மீது கை வைப்பதாக இருந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 கோடி ஜனாசாக்கள் விழணும், 20 கோடி மஸ்ஜித்துகள் விழணும், 20 கோடி முஸ்லீம்களை சபலமாக்க வேண்டும். அதன் பிறகுதான் இன்ஷா அல்லாஹ் மசூதிகள் பள்ளிவாசல்கள் மீது கை வைக்க முடியும். பாருங்க, ஒரு பள்ளிவாசல்
முதல்ல பாபம் சுத்தி பிரச்சனை ஆரம்பிச்சா என்னமோ சொன்னான், நடுநிலையாளர்கள் நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் முஸ்லீம்கள் நீங்க விட்டு கொடுங்க இது பண்ணுங்க. இப்ப எவ்வளவு வாழ்ந்து இருக்க மாட்டாங்க, இப்ப எவ்வளவு வாழ முடிக்கிட்டு இருக்கான். பள்ளிவாசலில் உள்ள வந்து நம்ம சிவலிங்கம் இருக்கு அது இருக்கு இதெல்லாம் ஆல்ரெடி அவன் டார்கெட் பண்ணிக்கலாம். தன பள்ளிவாசல்கள் பிடிப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம். காரணம் கேட்டா நீதி, இவன் நீதியை படிச்சுட்டு வந்திருக்கான், ஜஸ்டிஸ், இவன் நீதியை படிச்சுட்டு வந்திருக்கான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குதாத்து சலாசா, நீதிபதிகள் மூன்று வகை. ஜட்ஜஸ் இருக்காங்களே, மாஜிஸ்ட்ரேட் அல்லது வேற யாராலும் சரி, நீதிபதிகள் மூன்று வகை. ஒரு வகை வாஹிதுன் ஃபில் ஜன்னா இஸ்னானி ஃபில் நார், இந்த உலகத்தில் நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடாது. மூன்று வகை, ஒரு வகை நீதிபதி சொர்க்கத்துக்கு போவார், ரெண்டு வகை நரகத்துக்கு போவாங்க. வாஹிதுன் ஃபில் ஜன்னா இஸ்னானி ஃபில் நார், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நீதிபதி யார்? அரபல் ஹக்க ஃபகதா பிஹி, அவனுக்கு தெரியும் இதுதான் நீதி இது அநீதி, இவன் நிரபராதி இவன் குற்றவாளி, இந்த இடம் இவர்களுக்கு சொந்தம் என்று அந்த நீதிபதிக்கு தெரியும். அரபல் இன்வெஸ்டிகேட் பண்றாரு, இதுல ஆய்வு செய்யறாரு, ஆதாரங்கள் பண்றாரு, ப்ரூஃப் எல்லாமே அந்த அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகிறார். யாரோ தூக்கி போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு, யாரோ தரக்கூடிய பதவிகளுக்கு ஆசைப்பட்டு தீர்ப்பை மாற்றி எழுதுவதில்லை. அந்த உண்மையை தெரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் தீர்ப்பு செய்கிறார். இப்படிப்பட்ட நீதிபதிகள் குறையும், விலை போகக்கூடிய நீதிபதிகள் பதவி சுகத்துக்காக ஒரு சில எலும்பு துண்டுகளுக்காக ஆசைப்பட்டு மத நல்லிணக்கத்தையே கெடுத்து குட்டி சோறாக்கக்கூடிய அளவுக்கு தஜ்ஜால்கள் சாத்தான்கள் இன்றைக்கு நம் நாட்டில் சொல்லி விட்டார்கள். நீதிபதிகள் என்கிற பேரையில் ஹவுஸ்ல ஒழு செய்யக்கூடிய இடத்துல அங்க ஏதோ நடுவுல இது வச்சிருப்பாங்க, முகலாய காலத்துல அந்த இது வச்சிருப்பாங்க. நல்ல வேலை நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய ஹவுஸ் மூடிட்டாங்க, ஏன்னா நம்ம பள்ளியில நடுவுல அது மாதிரி திடீர்னு பூந்து என்னடா சிவலிங்கம் மாதிரி ஏதாவது தெரியுதுன்னு சொல்றாங்க, என்ன பண்றது உலகத்தில் நீதி செலுத்துங்கள் சொர்க்கத்தை பெறுவீர்கள். நரகத்து போகக்கூடிய நீதிபதிகள் யாரு? அரசால் ஹக்க, அவனுக்கு தெரியும் இது நிரபராதி இது குற்றவாளி, இந்த இடங்களுக்கு சொந்தம் தெரிந்து கொண்டே தீர்ப்பில் மாற்றி தீர்ப்பு செய்யலாம். ஏதோ சைக்கலாஜிக்கல் பிரஷர் தீர்ப்பு மாற்ற சொல்லி இல்ல, உன் ஃபேமிலியை க்ளோஸ் பண்ணிடுவேன், மிரட்டுவான், மிரட்டிக்கெல்லாம் பயந்து நீ தீர்ப்பு மாற்றக்கூடாது. நீ செத்தாலும் சரி, உன் குடும்பமே செத்து போனாலும் சரி, நீ நீதியை நிலைநாட்ட வேண்டும். அப்பதான் நீ உண்மையான நீதிபதி. ஆனா இவன் என்ன பண்றான், காசுப்படுத்து காசப்பட்டு அல்லது சைக்கலாஜிக்கல் பிரஷர் மிரட்டுறாங்க, மிரட்டலுக்கு பயந்து தீர்ப்பு மாற்றி சொல்றான், இவன் நரகத்துக்கு போவான். இன்னொரு வகை நீதிபதி, அவனுக்கு நீதினாலே என்னன்னு தெரியாது. கொரோனாவில் பாஸ் பண்ணான், அவனுக்கு நீதினாலே என்னன்னு தெரியாது, ஜஸ்டிஸ்னால என்னன்னு தெரியாது, காசு கொடுத்து நீதிபதி ஆயிடுறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஆயிடுறாங்க. அப்ப பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதிபதி, நீதிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட், தனி சாப்டர். இஸ்லாம் உலகத்தில் பரவுவதற்கு காரணமே நீதி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் தான் மிகப்பெரிய கலீஃபா ஜனாதிபதி. இவர்களுக்கு ஒரு சட்டை, உருப்பு சட்டை, போர்க்களத்தில் போடக்கூடிய அந்த கவச உடைன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் மேல அணியக்கூடிய அலி ரலியல்லாஹு. கலீஃபா எங்கேயும் போவாங்க, ஓடுவாங்க, மக்களோட பழகுவார்கள், அந்த ட்ரெஸ் வைப்பாங்க, இது நடக்கும். திடீர்னு பார்த்தா இவர்களுடைய சட்டையே காணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு பஜார்ல பாக்குறாங்க, கடைவீதியில பாக்குறாங்க, யூதன் ஒரு யஹூதி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சட்டையை அணிந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அந்த லா இருக்கு பாருங்க, அந்த சட்டங்கள், இது என்னுடைய பொருள் என்று சொல்றதா இருந்தா ஆதாரம் கொடுக்கணும், ப்ரூஃப் கொடுக்கணும், இது என்னுடைய பொருள்.
இவர் வீட்டில் இருக்கிறீங்க, அந்த பீரோ அது எனக்கு சொந்தமானது. உங்களுக்கு சொந்தமானதா? உள்ளதை ஆய்வு செய்யணும், திருக்குத்தனமா சொல்லக்கூடாது. அது லா கிடையாது, அது சட்டம் அல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம்னா உங்களுடைய பீரோ சொல்றது என்ன ஆதாரம்? என்னுடைய பொருள் என்று வாதிடுவதாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? ஆதாரத்தை கொடுக்கணும், ப்ரூஃப், எவிடன்ஸ். அந்த இது எல்லாம் சொன்னார்கள், இது ஏன் சட்ட? அந்த எவ்வளவு சொன்னா அது எப்படி உங்க சட்டையாயிரும்? நான் போட்டுட்டு இருக்கேன், என் உடம்புல இருக்கு, அது எப்படி உங்க சட்டையாயிரும்? ஏன் சட்ட? உங்க சட்டங்கிறீங்களே என்ன ஆதாரம்? நினைத்திருந்தால் அவன் அதே இடத்துல கண்டமாக வெற்றி போட்டுக்க முடியும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லாக ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டம் இஸ்லாம் உலகத்தில் பரவியதே நீதியினால்தான். இப்ப என்ன பண்றது? ஏன் சட்டங்கிறாங்க? யூதர் சொல்றாரு, உங்க சட்டம் ஏன் உடம்புல இருக்கு? உங்க சட்டங்கிறீங்களே என்ன ஆதாரம்? இப்ப நம்மள மாதிரி இருந்தா அந்த இதுல கடையில வாங்கின பாருங்க, பில் இருக்குது, அது இருக்குன்னு ஏதோ காட்டலாம். அந்த காலத்துல அந்த எந்த வசதியும் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு நீதிபதி இருந்தாங்க, ஹாதி சுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய நீதிபதி. மதீனாவில் இருந்தார்கள், பிற கூஃபா போனவர், மிக சிறந்த நீதிபதி ஹாதி சுரை. இவர்களே அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதி. ஜனாதிபதி நியமிக்கணும், கலீஃபா. இப்ப ரெண்டு பேரும் அங்க போனாங்க, அந்த நீதி அங்க இருந்தாரு சுரை. அலி ரதி அல்லாஹு அவங்க பார்த்துட்டு உடனே வாங்க வாங்க வாங்க, நான் இங்க கலீஃபாவாக வரல, என்ன வரவேற்க கூடாது, நான் இங்க ஒரு வழக்கோடு வந்திருக்கின்றேன். ஆட்சியாளர் கலீஃபா, அவங்க நினைச்சுட்டாங்க கலீஃபா இல்ல இல்ல நான் கலீஃபா வரல, எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு கேஸ் நடக்குது, ஒரு வழக்கு, அந்த வழக்காக வந்திருக்கிறோம். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு எதில் இருக்கிறார்? அறிவுபட்ட மடையர்கள் இவர்களுடைய கையில இந்த குரங்கு செய்யல பூமால கடிச்சிருக்கிற மாதிரி இன்னைக்கு நாடே சின்ன சின்னமாகி கொண்டிருக்கிறது. நீதி, நியாயம், நேர்மை, தர்மம் எல்லாம் சாக்கடைக்குள் போட்டு விட்டார்கள், யாரையும் மதிக்கிறது. அலுவலர்கள் எல்லாரும் சொன்னாங்க, தனியா கவனிக்க கூடாது, என்ன தனியா பார்க்க கூடாது, என்கிட்ட மென்மையா பேசக்கூடாது, அவங்கிட்ட கடினமா பேசக்கூடாது, ரெண்டு பேரையுமே சமமாக நடத்த வேண்டும். சிறந்த நீதிபதி அவங்க சொன்னாங்க, இது யாரு? இது என்னுடைய சட்டம் அலி அவர்களே, இது உங்க சட்டம் சொல்றீங்களே, என்ன ஆதாரம்? அசல் என்னுடைய பொருள் சொல்றதா ஆதாரம் கொடுக்கும், அல்லது முத்தாரி ஆதாரம் இல்லைன்னு சொன்னா யாருக்கு அந்த பொருள் இருக்குதோ அவர் சட்டம் செய்வார், அல்லாவின் மீது ஆணையாக இது என்னுடைய சட்டம் தான். அவ்வளவுதான் கேஸ் முடிஞ்சு. அவர் சத்தியம் செஞ்சிருவார், அல்லாவின்மே செஞ்சாலும் அதனால ஒண்ணு பண்ண முடியும், அவன் பொய் சத்தியம் செய்யறாங்க. அப்ப அலிரதி அல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, இது ஏன் சட்டை தாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு, என் மகன் அலி அவரு சுரை சொன்னாங்களா, சொந்த கேஸ்ல மகனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறது அலி உங்களுக்கு தெரியும் தானே? சொந்த கேஸ் உங்க மகனுடைய சாட்சி எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அடிமை இருக்கிறார், அடிமையும் உங்க அடிமை தான். அப்ப சொன்னாங்க, அலி எல்லாம் இல்ல, வேற ஒண்ணுமே கிடையாது, எங்கிட்ட என்ன இல்ல, ஆதாரம் இல்லை. அப்போ அந்த யகுதிட்ட கேட்டாங்க, நீ என்ன சொல்ற, இது ஏன் சத்தியம்? அல்லாஹ்வின் மீது சத்தியமா? சத்தியம் செஞ்சுட்டான், நேர போயிட்டான், கேஸ் முடிஞ்சிருக்கு. அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு எதிராக வழக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த யகுதி வெளியில வந்தான், வெளியில வந்த பிறகு கண்ணில் இருந்து அவனுக்கு கண்ணீர் வந்து விட்டது. ஏன்? அவருக்கு தெரியும், அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சட்டையைத்தான் நாம் திருடி அணிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அலியால் நியமிக்கப்பட்ட நீதிபதி அலிக்கு பணிந்து விடாமல், அலிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்காமல்,
நீதியை நிலைநாட்டி இருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட மதத்தில் இருப்பதுதான் நமக்கு பெருமை, இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருப்பதுதான் நமக்கு பெருமை. அதே இடத்துல அவர் கலிமா சொன்னார், நேர அலிரதியில் அந்த ஆடையை கலத்தி அவருக்கு கொடுத்தாங்க. அலிரதி எல்லாம் வாங்கி கொண்டு அவருடைய கை அவருக்கே மறுபடியும் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். உலகத்தில் இஸ்லாம் பரவியதற்கும் சரி, இனி பரவி கொண்டிருப்பதற்கும் சரி, காரணம் நீதிதான். எனவே நீதியை நிலைநாட்ட வேண்டும், நீதிக்கு துணை கொடுக்க வேண்டும், அநீதியாளர்களை புறக்கணிக்க வேண்டும். அநீதியாளர்களுக்கு எதிராக நமது கண்டன குரல்கள் மிக கடுமையான முறையில் வழிபாட்டு தலங்களின் மீது அவர்களுடைய பார்வைகள் திரும்பியிருக்கிறது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. நாம் உணர்வோடு இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நமது வழிபாட்டு தலங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியத்தை நற்பண்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திற்கு நாம வரவில்லை. அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கின்றான். ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் நாம் வாழப் போகின்றோம். வாழ்ந்து இந்த உலகத்தோடு எல்லாம் முடிந்து போய்விடுவதில்லை. மரணத்திற்கு பிறகு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சொர்க்கம் அல்லது நரகம். அந்த சொர்க்கத்திற்கான தயாரிப்புகளை நாம் இங்கேயே செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹின் வழிகாட்டல், அல்லாஹின் மார்க்கம், அல்லாஹின் தீன், அந்த தீனுக்காக நாம் பாடுபட வேண்டும். அல்லாஹின் தீன் என்று சொன்னால் மஸ்ஜிதுகள், அவனுடைய குரான், அவனுடைய வேதம், அவனுடைய ஷரியத், அவனுடைய மார்க்கம், இவை அனைத்தையும் நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்காத வேற விஷயம். எத்தனை நாள் இந்த உலகத்தில் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறாரோ அல்லாஹ் வச்சிருப்பான். அல்லாஹ் நினைத்தால் பிரபஞ்சத்தை அல்லாஹ் அழிச்சிருவான். அல்லாஹ்வுக்கு நம்முடைய தேவையில ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்திற்கு நாம் வந்திருப்பது நாம் நமது மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும். ஒன்று ஒன்று பாருங்க, செயல்களின் மூலம் நம் பாதுகாப்பது, தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, இதன் மூலம் பாதுகாப்பது. இன்னொன்று இருக்குது, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பது, மார்க்கத்தை தீமை பாதுகாப்பு. அதுக்காகத்தான் போர்க்களங்கள் நடந்தன. வானவர்கள் நேசித்தார்கள், அப்படிப்பட்ட மக்களை வானவர்கள் நேசித்தார்கள். சாதிபுன் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய ஜனாதாவில் 70,000 வானவர்கள் கலந்து கொண்டார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒன்னு ரெண்டல்ல, 70,000 வானவர்கள் கலந்து கொண்டார்கள் சாதிபுன் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாதாவில். அவருடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வின் அருள் நடுங்கியது. சந்தோஷத்தில் ஆறியது. நமது மரணங்கள் வெறும் செய்திகளாக இருக்கக்கூடாது, வரலாறாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சாதனைகளை நிகழ்த்திவிட்டு நாம் போவோம். ஆனால் அதே சமயத்தில் கபரில் வைக்கப்பட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபர் அவரை அழுத்தியது. இந்த விலாயிலிருந்து இந்த விலாயிலிருக்குள் இப்படி போயிருக்கான் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் இப்படி கையை காட்டினாங்க. கபரு யாரையும் விடாது. கபருடைய வம்மத், கபருடைய அழுத்தம், கபர் அப்படியே அழுத்தும். எந்த அளவுக்கு அழுத்தம்னு சொன்னா இந்த விலாயிலிருந்து இந்த விலாயிலிருக்குள் போயிடும். இங்க நமக்கு டவுட் வருது, அவ்வளவு சிறந்த சஹாபியை ஏன் பூமி கபர் அழுத்தியது? ஒன்னு இருக்கு அசாபு, இன்னொன்னு இருக்குது சந்தோஷம். சாதி என்னிடத்தில் வந்துவிட்டார், என் நுதியில் நடந்து கொண்டிருந்த சாதி என்னிடத்தில் வந்துவிட்டார் என்ற சந்தோஷத்தில் கபரு நம்மை வரவேற்கிறது. அந்த சாதி பின் மாதிரியாகும் கபரு நம்மை வரவேற்க வேண்டும், கபரு நம்மை வாழ்த்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரும் புரிவானாக. வாசுதாவான் அலமின். அஸ்ஸலாமு அலைக்கும்.